சிவசங்கரி மேடம், பொதுச் செயலாளர் தேர்தலாம் அறிவிச்சிருக்கிறீங்க, என்ன ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறாங்களே. ராயப்பேட்டையே களைகட்டுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்ல, ராயப்பேட்டைன்னு சொல்ல முடியாது சார், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு மகிழ்ச்சியில தான் இருக்குது. எல்லையற்ற மகிழ்ச்சி, அது வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியாது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள்னா இன்றைய நாள் தான். காரணம், ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, ஒரு பெரிய சகாப்தம் சார், அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாரு பொதுச் செயலாளருக்கு, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெருமை பரக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன ஒரு மிக பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு இயக்கம்ன்றது சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு இயக்கத்தை தொடங்கணும், ஒரு நாலு சீட்டு பிடிச்சுன்னு போகிற ஒரு இயக்கம் கிடையாது. இந்த இயக்கம் கடந்து வந்த பாதைகள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது, புரட்சி தலைவர் என்னெல்லாம் செஞ்சார், என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தார், அம்மா அதை எப்படி மேம்படுத்துகிறாங்க, அம்மா அதை எந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட அடிப்படையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அத்தியாயம்னு வாங்க பாரு. அது மாதிரி அத்தியாயங்களை கடந்து இன்னைக்கு ஒரு விவசாயி வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சார். ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நீங்க அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் வைத்த கோரிக்கை என்னன்னா, ஒற்றை தலைமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான். இடைக்கால பொதுச் செயலாளரா கொண்டு வந்து இருக்க வச்சீங்க. இப்ப என்னன்னா, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துக்கு மேல நகர்ந்து நீங்க தான் எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்துதான் எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடை நிலையிலிருந்து இவ்வளவு பெரிய உயரத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு எப்படி அவருடைய படிநிலைகள்லாம் எடப்படிக்க பண்ணி, அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் சார் வரும். என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மிகப்பெரிய உழைப்பு இருக்கும், அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. எல்லாருடைய உழைப்பு வந்து ஒரு வெற்றி என்பது சாதாரணமாக வர்றதில்லை. இந்த நிலைக்கு அவர் வந்திருக்காருன்னா, ஒரு கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் சாதாரண விஷயமா சார். அப்புறம் எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு வேர்வை, எவ்வளவு சகிப்பு தன்மை, இத்தனையும் கடந்துதானே வந்திருப்பாரு ஒரு இயக்கத்துக்கு. இந்த அதிமுக இயக்கத்துக்கு சார் ஆணி வேறுன்னு சொன்னா அது தொண்டர்கள் தான். அதனால தான் என்ன பண்ணார், புரட்சி தலைவர் அடிப்படை உறுப்பினர்களால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணும்ன்ற ஒரு விதியை உருவாக்கினார், சட்ட விதியை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீர்மானங்கள் வந்து நம்ம ஜூலை மாசம் கொண்டு வந்த தீர்மானங்கள்ல 16 தீர்மானங்கள், இன்னைக்கு அமைப்பு ரீதியா 75 மாவட்டம், பிற மாநிலங்கள் சேர்த்து 9, எல்லாமே இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ரெடியா இருக்கும். அந்த தீர்மானங்கள் 3ல கொண்டு வந்தது என்னன்னா, இரட்டை தலைமையை ரத்து செஞ்சு சட்ட விதி 20 ஆ பிரிவு 2 படி பொதுச் செயலாளர் உருவாக்கக்கூடிய ஒரு இதோ தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. 4 என்ன பண்ணாங்க, பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்குனாங்க. 7 ஒற்றை தலைமை முழக்கம். இந்த 3 தீர்மானங்களுமே எனக்கு என்ன உயிர் பெற்று விட்டுச்சு. எத்தனையோ துரோகிகள், எத்தனையோ எதிரிகள், அதாவது ஒரு பொய்யை வச்சுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து தினம் தினம் அதை உண்மையாக்க முயற்சி பண்ணால் அது முடியாது சார். ஏன்னா பொய்க்கு ஒரே நிறம் தான், ஒரே குணம் தான், ஒரே மனம் தான். ஆனால் அதாவது என்ன சொல்லணும்னா, அது எந்த காலகட்டத்திலையுமே என்னென்னா ஒரு உண்மையை வந்து மீண்டும் மீண்டும் பொய்யாக்கணும்னு பார்த்தாங்க, அன்னைக்கு இன்னைக்கு முடியல. அதனால வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டமே தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க, தொண்டர்கள் தான் முடிவு பண்றாங்க. சமூக நீதியா சார், அதாவது சமூக நீதியா, மொழி பற்றா, இனப்பற்றா, தமிழ் பற்றா, எல்லா விஷயங்களும் பெண் விடுதலையா, ஏற்றத்தாழ்வட்ட சமுதாயமா, இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களும் மக்கள்கிட்ட அடிப்படையா கொண்டு போய் சேர்த்ததுல வந்து யாருன்னா அதிமுக தான் எனக்கு முதல்ல இருக்கு. 50 வருடம் கடந்திருக்குன்னா அது சாதாரண விஷயமா. தேர்தல் அறிவிப்புலயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக இந்த பைலா அடிப்படையில நாங்க இந்த தேர்தலை அறிவிக்கிறோம். என்ன சொல்லுது பைலா, அதையும் கொஞ்சம் இந்த சட்ட நுணுக்கத்தையும் கொஞ்சம் சொல்லி. அதுதான் சொல்றேன் சார், 3 தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள் அதுதான். 3வது தீர்மானம் என்னன்னா, சட்ட விதி 20 ஆ பிரிவு 2 படி நம்ம பொதுச் செயலாளரை பற்றி தேர்ந்தெடுக்கிறப்ப இரட்டை தலைமை ரத்து செஞ்சு ஒற்றை தலைமை கொண்டு வரணும். விதி தீர்மானம் 4 படி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் உருவாக்குறது, தீர்மானம் 7 பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமை முழக்கம். இது மற்றபடி எல்லாம் வந்து விலைவாசி கட்டுப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், நெசவாளர்கள் துயர் துடைக்கணும். அந்த 16 தீர்மானங்கள், இது முக்கியமான தீர்மானம், இந்த 3 தீர்மானங்கள் தான். இப்ப புரட்சி தலைவர் என்ன சொன்னாரோ, அடிப்படை உறுப்பினர்களால ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்ன்றதுதான் புரட்சி தலைவர் கொண்டாது. அதே விதிகள்படி தான் இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி, உட்கட்சி ஜனநாயகத்தின்படி இன்னைக்கு ஒரு தேர்தலை அறிவிச்சு, முறைப்படி அறிவிச்சு இன்னைக்கு பொதுச் செயலாளருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னா எடப்பாடியார் அவர் கடந்து வந்த பாதைகள் இந்த கடந்த ஒரு அதாவது 4.5 வருஷம் ஆட்சியின் போது, இப்போ இந்த ஒரு 22 மாதம் நம்ம ஆட்சி முடிஞ்ச பிறகு சாதாரண விஷயம் கிடையாது. சட்ட போராட்டம் மட்டும் கிடையாது சார், தினம் தினம் போராட்டங்களும் மன உளைச்சல்களும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் சார், ஒரு சாதாரண விவசாயி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு, பொதுச் செயலாளராக ஆக போறாரு, நிரந்தர பொதுச் செயலாளராக ஆக போறாருன்னா அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்னு என்ன பெருமைப்படணும். நன்றி, நன்றி, தொடர்ந்து பேச